Bang Anton, Bang Anton, jangan terlalu dekat. Bang Anton, mundur, Bang Anton. Halo. Hi everybody, welcome to my brandy. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற அஞ்சு அமானுஷமான பயங்கரமான வீடியோக்கள் வெயிட்டிங்ல இருக்கு. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா நிறைய அமானுஷமான வீடியோ தான் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ ஒரு சின்ன பையன் பண்ண போற அமானுஷமான மாயஜாலமான வீடியோவை ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துருங்க, அப்புறம் வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே ஃபன்னோட நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஐ மீன் நம்ம ஃபேமிலிக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னன்னு இவர் சொல்வார். சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் மட்டும் கிடையாதுங்க, நம்ம லைவாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறைய வீடியோஸ் இருக்குது. அந்த ஸ்பாட்டுக்கு போய்ட்டு நிறைய ரிச்சுவலெலாம் பண்ணி அமானுஷமான விஷயங்களை நேரிலே காமிச்சிருப்போம். ஸோ எல்லா வீடியோஸ் இருக்குது, பிடிச்சிருந்தா தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஒரு ஹாண்டடான கிரீப்பியான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ரிவரில் மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபிஷிங் பண்ணுறதுக்காக போகிறாரு. ஸோ அவர் ஃபிஷிங் பண்ணுறத அவங்க வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுறாங்க வீடியோவாக. ஸோ அப்படி அவங்க வீடியோவை ரெக்கார்ட் பண்ணும்போது எதிர்ச்சியாக ஒரு அமானுஷமான விஷயம் கேப்சர் ஆயிருக்கு, என்ன அப்படின்றத வீடியோவில் பாருங்க. क्या आपको कुछ अजीब लगा? அந்த ரிவரில் அவர் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு கேட் மாதிரி இருக்குது. ஸோ அந்த கேட்டில் அமானுஷமாக ரெண்டு கைகள் வந்து நிற்குது. அண்ட் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கருப்பான அமானுஷமான முகம் தெரியுது. ஸோ இந்த விஷயம் எதிர்த்து அவங்க கேமராவில் ரெக்கார்ட் ஆனோடனே அது வீட்டுக்கு போய் தான் பார்த்துருக்காங்க. ஸோ பார்த்தோன்னே அவங்க பயந்து போயிருக்காங்க, ஏன்னா அந்தளவுக்கு அந்த மூஞ்சி வந்து கொடூரமாக இருந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த ரிவரில் இருந்த அந்த அமானுஷமான கைகள் எப்படி வந்துச்சு. ஸோ இதை பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற இந்த வீடியோவில் ரெண்டு டிக்டாக் வீடியோஸ் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டுமே மர்மமான பயங்கரமான வீடியோ தான். ஸோ கண்ணுக்கு முன்னாடி நடந்த பயங்கரமான விஷயங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி டிக்டாக் வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வீடியோவில் எதுவுமே அமானுஷமாக போடுறது கிடையாது இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்க பெட்ரூமில் சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க, அப்போ ரெக்கார்டான ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து தான் அவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க டிக்டாக்ல. அப்படி என்ன அமானுஷம் அப்படின்னு தானே கேட்குறீங்க, அதை வீடியோவில் நீங்களே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களோட கேட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பக்கத்தில் படுத்துட்டு இருக்கு. பட் அமானுஷமாக அந்த கேட் காற்றுல அந்த இடத்துல ஒரு சைட்லேருந்து தூக்கி இன்னொரு சைடில் போடப்படுது. ஸோ பார்க்கவே ரொம்பவே க்ரீப்பியாக இருந்துச்சு. இந்த வீடியோ அவங்க அப்லோட் பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே கேட்டிருக்காங்க இந்த மாதிரி எப்படி நடக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருக்காங்க எங்கள் வீட்டில் தொடர்ந்து கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்கன்னா அமானுஷமான விஷயங்கள் நிறைய நடக்குது. ஸோ அதில் ஒன்று தான் இது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கேட் எப்படி ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடில் அமானுஷமாக காற்றுல பறந்து போயிருக்கும் அப்படின்றத உங்களோட தாட்ஸை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த டிக்டாக் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அவங்க வீட்டில் அமானுஷமான சத்தங்கள் கேட்குதுன்னு சொல்லிட்டு வீடியோ கேமராவை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக ஆன் பண்ணி வச்சுட்டு அவங்க சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா லைட்டை ஆஃப் பண்ணால் அவங்களுக்கு கண்ணு முன்னாடி ஒரு பேய் வருது. ஆன் பண்ணால் அந்த கருப்பான உருவம் மறைஞ்சு போயிடுது. ஸோ பார்க்கவே ரொம்ப க்ரீப்பியாக இருந்துச்சு. அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். What the fuck? What the fuck? Tell me I'm not on fucking crack, dude. Hell no. What the fuck, dude? I'm out of here. Ma. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க வந்து ஸ்டார்டிங்கில் அந்த அமானுஷமான ஒரு வந்து அந்த லைட் ஆஃப் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும். அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் அதே மாதிரி பண்ணுவார். அவர் நேராக பார்த்துட்டே இருப்பார் அந்த கருப்பான அமானுஷமான உருவத்தை, ஆனால் சடனாக டக்குன்னு அது மறைஞ்சு போயிருக்கும். ஸோ இந்த விஷயம் ரொம்பவே அவர் பயந்து போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அப்படி நைட்டில் நீங்கள் தூங்க போகும்போது லைட்டை நீங்கள் ஆஃப் பண்ணால் உங்களுக்கு முன்னாடி ஒரு கருப்பான உருவம் இருந்துச்சுன்னா உங்களோட தாட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். அதை நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு அபேண்டடான சர்ச்சை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக ஒரு யூடியூபர் உள்ள போகிறாரு. ஸோ இங்கே நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடக்குது அப்படின்றத கேள்விப்பட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு தான் இவர் உள்ள போகிறாரு. ஸோ இவர் உள்ள போனதுக்கு அப்புறம் எங்கேயுமே எந்த விஷயமும் அவர் கேப்சர் பண்ணல. பட் அந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆன அந்த வீடியோவை அவர் ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு பயங்கரமான விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஸோ நான் ப்ளே பண்ணுறேன், அதை கரெக்டாக உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். That's creepy, my love. Thank you.
நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணீங்களான்னு தெரில, பட் இருந்தாலும் நான் மறுபடியும் ரீப்ளே போடுறேன், இன்னொரு வாட்டி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவர் அந்த சர்ச்சுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு, எந்தவித அமானுஷமான விஷயமும் அவருக்கு தெரியல, எதுவுமே அவர் கண்ணில் மாட்டல. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா வீட்டுக்கு வந்துட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து ஸ்லோ மோஷனில் வச்சு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சுக்குள்ளே உள்ள என்டர் ஆகும்போது ரைட் சைடில் ஒரு ரூமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கருப்பான ஒரு அமானுஷமான உருவம் நிற்கும். ஸோ இந்த விஷயத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சர்ச்சு பக்கமே அவர் போகல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோவில் பார்த்த அந்த கருப்பான அமானுஷமான உருவத்தை பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளாக தான் பார்க்க போகிற இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டு பொண்ணுங்க காட்டுக்கு நடுவில் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறான்னு போகிறாங்க. ஸோ இவங்க எதுக்காங்க அங்கே போகிறாங்கன்னா அந்த இடத்துல வித்தியாசமான கிரியேச்சர் சுற்றிட்டு இருக்கிறதாகவும் அங்கே போய் பிளாக் மேஜிக் பண்ணால் அந்த வித்தியாசமான கிரியேச்சரை பார்க்க முடியும் அப்படின்றதுக்காகவும் இந்த ரெண்டு லேடிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போகிறாங்க. ஸோ டென்ட்லாம் போட்டு பயங்கரமாக வேறு லெவலில் பிளாக் மேஜிக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த டைமில் இவங்க மிட் நைட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கே தெரியாமல் அந்த இடத்துல வித்தியாசமான ஒரு கிரியேச்சர் வருது. அது என்ன எப்படி இருந்துச்சுறத வீடியோவில் பாருங்கள். Bang Anton, jangan terlalu dekat Bang Anton, mundur Bang Anton. Mundur, mundur, mundur. Astagfirullahaladzim. Masih tidak jerah kamu ya? Tidak jerah kamu kemarin, saya kalahkan ya? ஒரு லேடி மட்டும் அந்த வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருக்காங்க. அந்த இவங்க டென்ட் போட்டாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த டென்ட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த இடத்துல வர அந்த வித்தியாசமான கிரியேச்சர் அந்த லேடியை ஏதோ ஒன்று பண்ண பார்க்குது. ஸோ இன்னொரு அந்த லேடி கூட இருந்தாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்க பார்த்து பயந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. அண்டு கொஞ்ச நேரம் கழித்து அந்த அமானுஷமான கிரியேச்சர் ஒரு சைடில் அந்த இருட்டுக்குள்ளே போகுது. இவங்க மைக் அடிச்சு விழுறாங்க. ஸோ அந்த கேமராமேன் அதை ரெக்கார்ட் பண்ணுறாரு. இந்த விஷயங்கள் பார்க்குறதுக்கு உண்மையாக ஃபேக்கா அப்படின்ற மாதிரி தெரில, பட் இருந்தாலும் அந்த வித்தியாசமான கிரியேச்சர் பார்க்கவே ரொம்பவே க்ரீப்பியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த வித்தியாசமான கிரியேச்சரை பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அஞ்சாவதாக ஃபைனலாக பார்க்க போகிற இந்த வீடியோஸ் வந்து ரெண்டு வீடியோமே கண்ணுக்கு முன்னாடி நடந்த வீடியோஸ் தான். ஸோ இதுக்கான ஆன்சர் எனக்கு கிளியராக தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஒருத்தர் அவங்க வீட்டில் தனியாக இருக்காரு. ஸோ அப்படி தனியாக இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா யாரோ வந்து டோரை தட்டுற மாதிரியான சவுண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருந்திருக்கு. ஸோ அது என்னன்னு பார்க்குறதுக்காக வீடியோ கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு அவர் போயிருக்காரு ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த இடத்துல நடந்த ஒரு மர்மமான விஷயம் என்னன்றதை நீங்களே வீடியோவில் பாருங்கள். ஹலோ, வீட்டில் தனியாக இருந்த அவர் என்ன பண்ணார்னா வீடியோ கேமரா ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த டோர் கிட்ட போகிறாரு, அந்த சவுண்ட் வர சார் டோர் கிட்ட. ஸோ அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த டோரோட ஹேண்டில் யாரோ உள்ளே இருந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஷேக் பண்ணிருக்காங்க. ஸோ அது கண்ணு மூடி நம்மளால் க்ளியராக பார்க்க முடியுது. அந்த டோரை ஒரு டக்குன்னு ஓப்பன் பண்ணும்போது அந்த டோருக்கு பின்னாடி யாருமே இல்லை. இவர் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த டோரை ஓப்பன் பண்ணுவார், அப்படியே அந்த அவ்வளோ பெரிய ஸ்டெப்ஸில் ஓடி போயிருந்தால் கூட க்ளீனாக தெரிஞ்சிருக்கும். பட் இந்த விஷயம் ரொம்பவே அமானுஷமாக இருந்தது. ஸோ இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதை கமெண்ட்டில் கண்டிப்பாக லீவ் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா பார்க்கில் செட் பண்ணியிருந்த ஒரு கேமரா தான். ஸோ இந்த பார்க்கில் ஒரு சின்ன பையன் இறந்தனால அப்போருந்தே நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பார்க்லேயே வந்து சிசிடிவி கேமரா வைக்கிறாங்க. ஸோ அப்படி அவங்க வச்ச அந்த கேமரா ரெக்கார்டான ஒரு மர்மமான ஃபுட்டேஜ் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அந்த பார்க்கில் இருந்த ஊஞ்சல் ஆட்டோமேட்டிக்காக அதுவே பார்த்தீங்கன்னா அமானுஷமாக அதுவே ஆட ஆரம்பிக்கும். அண்ட் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக ஆடினாலும் ஃபைனலாக போக போக ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஆடும். அண்ட் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஸ்லோ ஆகிட்டு யாரோ அது மேலே ஏறி உட்கார மாதிரிலாம் ஃபீல் வரும். ஸோ கொஞ்சம் லைட்டாக ஆடும். ஸோ இந்த வீடியோ பார்க்கவே ரொம்பவே க்ரீப்பியாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோவில் பார்த்த இந்த ரெண்டு வீடியோஸை பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட் லீவ் பண்ணுங்கள்.
இன்னைக்கு பார்த்த வீடியோஸ்லாமே பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் எந்த விதமான டாஸ்க்கும் இல்லை. நெக்ஸ்ட் ஒரு ஹாரரான ஹாண்டடான வீடியோஸில் மீட் பண்ணுறேன். அண்டில் பாய் ஃப்ரெண்ட், ஐ மீன் ஸ்ப்ரெட் லவ் ஸ்ப்ரெட் ஹியூமனிட்டி. பை பை கைஸ்.